இத போய் நம்ம பொம்முனாய்கிட்ட சொன்னா எனக்கு கிடைக்கிற வெகுமதியே வேற. வைக்கிற வேட்டு வச்சிடுறேன். நாய்க்கிறையா 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 யாராது? என்னடா நேரம் கட்ட நேரத்துல வந்து கதவை தட்டுற? மனசை திடப்படுத்திக்கிட்டு பேசாம என் கூட வாங்க. எங்கடா நாய்க்கிறையா? மாங்காய் மரத்துல தேங்காயும் பனை மரத்துல பலாப்பழம் தொங்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படா நம்ப முடியும்? அதை விட அதிசயமா ஒண்ணு நடந்திருக்கு. நான் வாயில சொன்னா நம்ப மாட்டீங்க. வாங்க நேரடியா போய் காட்டுறேன். வாங்க வாங்கல. இருடா ஏமா அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வா. இருடா மா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வாங்களே. ஐயோ இந்தாங்கப்பா. டேய் வாடா போலாம். எங்க போறது? நீ கூப்பிட்டு அங்கதான். அட இருங்க. இது உங்க பொண்ணு வெள்ளையமா தானே? அதுல என்னடா சந்தேகம்? அங்கதான் சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணா? ஒரு பொண்ணு தாண்டா. அப்படின்னா ஒரு பொண்ணாட்டியா ரெண்டு பொண்ணாட்டியா? நடிச்சாமத்துல தூங்கிட்டு இருக்க தட்டி எழுப்பி பணமரம் மாமரம் சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டியா கேக்குற தண்ணில வெட்டி போட போறாங்கிறது. அங்க பாத்து இங்க ஏப்பா ராமசாமி யாருங்க நீங்க? என் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுங்க. எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும். ஒரு பேடி இருந்தா கூட இதாங்க ஐயா. பத்தவையாப்பா. என்ன எனக்கு சேவ் பண்ணுமையா? காலையில் எனக்கு பர்த்டே, அதனால இப்பவே பண்ணி ஆகணும். காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. காசு எவ்வளவு நாள் குடுப்பியா? 100 ரூபாய் கொடுக்குறியா? தாராளமா வாங்கிக்க. அப்படிதான் இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஐயா சீக்கிரம் ஆறு பேர் போறான். நல்லா தூங்கிட்டு இருந்தவன இந்த நேரத்துல எதுக்கு இங்க கூட்டிட்டு வர்ற? 100 ரூபாய் கிடைக்குதுல்ல? ஆமாமா, நம்ம ஊர்ல எவன் சேவிங்க 100 ரூபாய் கொடுத்தான்? வா வா. வாங்க. இந்த மாதிரி அவசியம் யாருக்குமே வராது. இவர் தான். ஏய் இவன் மனசுனாடா பொதுக்குடியில இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? குடிச்சானா குடிக்கலையா? குளிச்சா 20 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கு. அத குளிச்சா என்ன குளிக்காட்ட? என்ன முதல் சோப்பு போட்டு சேவிங் பண்ணுங்கண்ணே. நமக்கு தேவை பணம் தான். ஏப்பா நீ எந்த ஊரு? ஒண்ணு நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஊரு தான். இந்த ஊர்னா எனக்கு தெரியாம நீ எப்படி பாருப்ப? நான் போய் 15 வருஷம் ஆச்சுல. ஆமா, வேலை வெட்டின்னு வெளியூர் போயிருப்ப. ஏப்பா இந்த சுடுகாட்டுல உட்காந்துட்டு ஏன் சேவிங் பண்ற? ஊருக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நல்லா சிங்கப்பூர் கத்தி போட்டு சுகமா பண்ணி விட்டுருப்பல்ல. ஊருக்குள்ள எல்லாம் நான் வரக்கூடாதுங்க, மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்ன பார்த்து வந்துருவே? நான் செத்து 15 வருஷம் ஆச்சு இல்ல. இது நீ செத்து 15 வருஷம் ஆகுதா? இந்த கதை தானே வேண்டாங்கிறது. இதையெல்லாம் சுடுகாட்டுல உட்காந்து நீ சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எத்தனை பேருக்கு சேவை பண்ணி விட்டுருக்கேன். நல்லா காட்டு மூஞ்சியா. என்னப்பா அது மூஞ்சி? மண்டி விளாண்டு வச்சிருக்க, கத்திய வச்சா மழை மழைன்னு வர வேண்டாமா? உங்க சர்வீஸுக்கு நேரம் 3 மூஞ்சி முடிச்சிருப்பீங்க. இது ஏலி மாதிரியே மூஞ்சி இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வலிஞ்சு போட்டு வாங்கண்ணே. என்ன இது? வாழ்க்கையில உனக்காண்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டதில்ல. ஆமா இல்லையா? காசு கொடுத்து போயா? குழிக்குள்ள வா தரேன். குழிக்குள்ள எதுக்கு வரணும்? அங்கதான் வச்சிருக்க. உடியா என்ன
என்ன ஒரு மாதிரி சோமா உட்காந்துருங்க? சாமியாரா போன எங்க அண்ணன் ராத்திரி கனவுல வந்தாண்டா, அவ மட்டும் திரும்பி வந்து ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டான்னா இந்த தரசா கிடக்குற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன். அப்புறம் இந்த கத்தி கல்லும் பொட்டியும் வச்சிட்டு இருப்பா, தூக்கி விட்டுறிஞ்சிட்டு பண்ணையா ரேஞ்சுக்கு வந்துருண்டா. அவன் எப்ப வர போறானோ கையெழுத்து போட போறானோ. நம்ம அண்ணன் பேர் என்ன? ஏன் சொன்னா கண்டுபிடிச்சிட போறாரு. ஒரு நாளைக்கு கொண்டாது நிப்பாட்டானா இல்லன்னு பாருங்க. போட புண்ணாக்கு, அவன தேடி சுத்தாத ஊர் இல்ல, தேடாத நாடு இல்ல, அவன் கிடைக்க மாட்டான்டா. சரி அண்ணன் பேர் என்ன? அருணாச்சலம். அருணாச்சலம். ஏய் சம்சாரம் என்னங்க சும்மா கட்டிட்டே இருக்கீங்க சொல்லுங்க. ஏய் இந்த பிரச்சனை கீழ போடுறீ. ஏங்க என்ன என் தம்பியை கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? இவன் உங்களுக்கு மச்சின? யாரு? ஐயோ இந்த காமால எனக்கு மச்சின்னா, மச்சின்னா ஒரு ஹைட் ஒரு வெயிட் வேணும்டி. இந்தா இத புடிச்சுக்க. காணாம போன எங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு, என்னால தாங்கி முடியல, நான் போய் 2 கிளாஸ் நாட்டு சருக்கு போட்டு வந்துடுறேன். என்ன பண்ற? வீட்டுக்கு பின்னால சுத்த வெடக்கோழி, அது ரெண்டையும் அடிச்சு உன்ன குழம்பு வச்சிரு, உன்ன பொன் வறுவல பெரட்டினா போல வச்சிரு. அது கொஞ்சம் உணர்த்தியா இருக்கு, நான் போய் போட்டு வந்துடுறேன். இந்த பாரு, கோழிக்கு பதில இவன் அடிச்சு போட்டுறாத, இத நாய் கூட திங்க. சாமியார் போன நம்ம அண்ணன் அரைஞ்சே. ஆமாண்டா இவருக்கு வேற வேலையில. அருணாச்சலம் கங்கா தீர்த்தம் சாப்பிடு. வா மகனே. வர்ற அப்பனு கங்கா தீர்த்தம் சாப்பிடு. குடுங்க சாமி. இது கங்கா தீர்த்தமாடா? எங்க ஊர் ஏறு தண்ணி. யார ஏமாத்து பாக்குற? யாரா நீ? நான் சாமியார். என்னடா ட்ரெஸ் இது? எங்கள் உடையே இதுதான். ஓ நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா? நீங்க என்ன மிலிட்டரியா நேவியா? அவங்களுக்கு தான் ஒரு யூனிஃபார்ம், உங்க யூனிஃபார்ம் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? எந்தடா என்னையா ஏசுகிறாய்? நான் முற்றும் துறந்த முனிவர். முற்றுமா? ஆம். எதுடா நீ என்னடா தாடி இது? டேய் என்னடா அது போலி வேஷம்? இந்த தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனாதான் பொம்பளைங்க சாப்பாடு போடுறாங்க. அது வேற ஊர் பொம்பளைங்க, எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. புறா தாடிய கேறா இத. டேய் இறா இல்ல, இந்த ஊர் எல்லையிலே ஒண்ணு நம்ப ஒரு இடத்துலயே வாழ விட மாட்டேன்றானுங்க. பாரதேஷ் பயம். ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். நம்ம காண போன அருணாச்சல அண்ணே இவரா சார் இருக்குமோ? எதுக்கு விசாரிப்போம் சாமி? என் தவத்தை கலைத்தது யார்? உங்களை மாதிரி மனுஷன் சாமி. என்ன வேண்டும் சாமிக்கு? எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளி. அடடா என்ன தத்துவம்! சாமி பேர் என்ன? சிவனின் மறுபெயர். சிவனின் மறுபெயர்? அப்ப அருணாச்சலமா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப நீங்களே விடு. என்ன வேண்டும்? என்ன வேண்டுமா? என்னை நன்றாக பாருங்கள். நீங்க சின்ன வயசுல கோவிச்சுட்டு போகும்போது நான் தும்மா துண்டிருப்பேனே, யாவும் இருக்கா? நீங்க போனதுல இருந்து நம்ம நடுவுல அண்ணன் எவ்வளவு வருத்தமா இருக்காரு தெரியுமா? 40 ஏக்கர் வேற வேஸ்டா போகுது. வாங்க. எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, 40 ஏக்கராவும் இல்லை. ஏன் இப்படி உளறுகிறாய்? நான் முற்றும் திறந்த முனிவர். அப்புறம் முடிக்கலாம். வாங்க. வரமாட்டேன், வரமாட்டேன். ஐயோ ஆஹா, என் வாழ்நாளில் இப்படி ஒரு மாபெரும் விருந்தை நான் பார்த்ததே இல்லை. சாப்பிடும் போது என்ன தடங்கள்? இந்த பத்திரத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இந்த ஆண்டியிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்க ஆண்டியா அருணாச்சலம் எங்களுக்கு தானே தெரியும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். எங்கு தீட்ட வேண்டும்? கீழே தீட்டுங்கள். ஆ இல்ல அப்படி போடுங்க, போடுங்க. இப்ப சாப்பிடுங்க. மீன் பிடிங்க. இந்தாங்க முட்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இதையும் கடிச்சுக்கோங்க. நல்ல தண்ணி 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 குடிங்க. நீங்களே சாப்பிடுங்க. தண்ணி வாங்க. எப்போ சீக்கிரமா வந்துருவாரு? இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆகும் காணுமே? அண்ணி அண்ணன் மட்டும் இந்த பத்திரத்தை பார்த்தாரு, நம்மள அப்படி பாராட்டுவாரு. ஆமா அந்த குயில் யார் வீட்டு சொந்த மயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. அந்த உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்ல போறோம். என்னடா சந்தோஷமான செய்தி சொல்ல போறனே?
நம்ம அண்ணன் கண்டுபிடிச்சிடுமே. என்னடா பூண்டாக்கு, எங்க அண்ணனே இவன் கண்டுபிடிச்சான். பாருங்க பத்திரத்துல கையில தூக்கி வச்சிருக்கான். ஏய் நிஜமாலுமே எங்க அண்ணனை கண்டுபிடிச்சியாடா? எங்கடா எங்க அண்ணன் உள்ள சாப்பிட்டு இருக்காரு. எங்க அண்ணனுக்கு எங்க என் உடன் பிறப்பு? எங்க எங்க அண்ணன்? ஐயோ காத்துக்கடா எங்க அண்ணன. அண்ணா 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 என் உடன் பிறப்பு, என் ரத்தத்தை ரத்தத்தை காத்துக்கடா எங்க அண்ணன். ஏய் வாடா. ஏண்டா படுவா ராஸ்கோல், நீயாடா எங்க அண்ணன். உன்னை இந்த ஊர் எல்லையிலே இருக்கூடாது சொன்னா இல்லையா? ஒரு வெட்டு வெட்டி நீ வெட்டு தப்புடா, வீட்டுக்காரனா எனக்கு நீ ரெண்டு எலும்பாவது வச்சுக்கலாம். என்னடா இது, சுத்தமா நாக்க போட்டு இந்த நக்கு நக்கி இருக்க, நீ விளக்குவியாடா? நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர் எல்லையிலேயே கூடாது. ஓடுங்கடா ஓடுங்கடா. எத்தலை பாக்கு நீ மடிச்சு குடுத்தியா? சோறு அவனுக்கு ஊட்டி விட்டியா? மடிய நீ படுக்க வச்சியா? நீ அடியாய் சிக்கிறேன்.